வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இப்போ நாம் வந்து இந்த 6 லிருந்து 60 வரை இந்த தலைப்பில் வந்து ஒரு புக்கு பிளான் பண்ணி அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டென்ட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, லே அவுட் நடக்குது, அது முடிஞ்சதும் பிரிண்டிங் தான். ஜனவரி 14 வந்து ரிலீஸ் ஆயிரும். அந்த புத்தகத்தின் தலைப்பு வந்து 6 லிருந்து 60 வரை. அதை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செய்திருக்கோம். அதாவது வந்து ஒரு ஜோசியரே உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் படக்குன்னு அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அதை பேக் பண்ணியிருக்கேன் கண்டென்ட்டு. ஆனாலும் திருப்தி அப்படிங்கிறது வந்து வராது, அதாவது எனக்கு. ஏன்னா எவ்வளவோ செய்யலாம், நாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இந்த ஜோதிட தகவல்கள் அப்படின்னு டிட்பிட்ஸ் மாதிரி கடைசியில் சில விஷயம்லாம் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொரு பிட்டை வச்சோம் ஒரு வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு மேட்ரு உண்டு. மொதல் பாயிண்ட் பாருங்கள், பொதுவாக சுக்கர தசை ஜாதகர்களுக்கு 30 வயது முடிந்து வருவது நல்லது. இளமையில் சுக்கர தசை வந்தால் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்று ஜோதிட மொழி கூறுகிறது. இப்படி ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த நவகிரகங்கள், நவத்வாரங்கள், சப்த கிரகங்கள், சப்த நாடிகள், காலபுருஷன், லக்னம்தான் தலை, விரயபாவம்தான் பாதம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த கிரகங்கள் இந்த நாளமில்லா சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணுது, இப்படி நிறைய சொல்லலாம். இதில் இந்த சுக்கரனாகப்பட்டவர் ஜனநேந்திரியங்களுக்கு காரகனாக இருக்கிறார். இப்போ வந்து இந்த ஜனநேந்திரியங்களை பற்றி செக்ஷுவாலஜி என்னடா சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணின் உடலில் அவ வந்து தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை முட்டை கருக்களை வெளிப்படுத்த வேண்டுமோ எல்லாமே வந்து பேக்கடு, இந்த ரஸ்னா பவுடர் மாதிரி இருக்கும் போல். அந்த பெண் உரிய வயதை அடைந்த பிறகு ஒவ்வொரு முட்டையாக ரிலீஸ் ஆகும். வந்து நம்ம டைரக்டர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது பைப்லைனில் இருக்குது வந்துடும்னு, அதை போல். ஆனால் இந்த ஆண்களுடைய ஜாதகத்தில் வந்து அன்னாடங்காட்சி மாதிரி அப்பத்துக்கு அப்போ உற்பத்தி ஆகிறாப்புல இருக்குது. இந்த சுக்கர கிரகம் இவர் வந்து ஜனநேந்திரியத்துக்கு காரகம். அதே போல் அந்த வீரிய உற்பத்தி, அந்த காம நினைவுகள் எல்லாத்துக்குமே வந்து சுக்கரந்தான் ரொம்ப முக்கியம். இந்த சுக்கர தசை நடக்கும்போது அப்போ ஜாதகருக்கு வந்து வயசு 30க்குள்ளே இருந்தால் அது நல்லதில்லைங்கிறான். இது என்ன வில்லங்கம்? இப்போ ஒரு ஆண்மகன் ஏதோ அந்த 14 வயசுல இருந்து அந்த 30 வயசு வரைக்கும் தான் அவனுடைய அந்த இனப்பெருக்கத்திறன், அந்த ஆண்மை எழுச்சி இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து 30 வயசுக்கு மேலே வரணுங்கிறாங்களே எப்படி? அதாவது 30 வயசு வரைக்கும் எந்த விதமான, அது என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனோ இல்லை அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லாமல் இயற்கையிலேயே வண்டி ஓடிடும். அப்போ வந்து ஒரு சுக்கர தசை வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அங்கே வந்து பிரச்சனையாக போயிடும். அதாவது இந்த பாலியலை பொறுத்தவரையில் மற்ற மேட்டர்லாம் வேறு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம்னு வைங்களேன், சாம்பார் வாசனை வரும்போது கொஞ்சம் பசி எடுக்கும், சிக்கன் வறுவல் ஸ்மெல் வரும்போது இன்னும் கொஞ்சம் பசி எடுக்கும், அது நல்லது. பசின்னா என்னடான்னா வயிற்றுல வந்து அமிலம் சுரக்குது, அந்த அமிலம் சுரந்து தயாராக இருக்கும்போது சாப்பிட்டாச்சுன்னா பர்ன் ஆயிரும், அது அதுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். அதே போல் இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் பேசலான்னு நினைக்கிறேன்,
பேசுறதுக்கு முன்னாடி என் மைண்ட் வந்து இது மேலேயே போயிட்டுருக்கோம், என்னத்தை பேசலாம், என்னங்கடா இது உம்பா போச்சு, யூடியூப்புக்கார வந்து 6400 ரூபா ஆனால் தான் அக்கௌண்ட்டில் போடுவான், இப்போ என்னடான்னா 5300 சில்லறையிலே நிற்கிது, இப்போ ஒரு சூப்பர் ஹிட் வீடியோ ஒன்று கொடுக்கணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க யோசிக்க அங்கே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஆனால் இந்த பலான மேட்டரில் மட்டும் என்னடானா நாம் வந்து அதை நினைக்க 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 அந்த அது என்ன சொல்கிறது வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி போயிட்டே இருக்கும். இவன் அதை நினைக்க 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 மொன வரைக்கும் வந்திருக்கான், கிட்டக்க போனதும் மேட்டர் ஓவர். அதாவது இந்த பாலியல் விவகாரங்களில் எந்த அளவுக்கு வந்து பற்றற்ற துறவியா என்ன கணக்கு பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இது வந்து அதே போல் இந்த எதிர்ப்பாளினர் இப்போ வந்து பெண்கள் பெண்கள் பின்னாடி லோலோ லோலோன்னு அலைவாயன் இந்த ஆடி மாதத்து நாய் மாதிரி, அது எவன் அவளை கண்டுக்கலையோ அவங்ககிட்ட கோத்துக்கிட்டு போயிடும். அதான் மேட்ரு. அதாவது இப்போ பைபிள் சொல்லும், என்ன தேடுங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது பைபிள் ஸ்கூலு. ஓஷோ என்ன சொல்லுவார்னா, நீ தட்டதுனால தான் திறக்கலை, நீ கேட்டதுனால தான் கிடைக்கல. அதாவது கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ். நீங்கள் வந்து கான்சியஸ் மைண்டில் கான்சியஸாக எதையெல்லாம் நீங்கள் பெறணும், அடையணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வெங்காயமும் நடக்காது. நீங்கள் தேடுவதை நிறுத்தினால் கிடைக்கும். அதான் வந்து ஓஷோவுடைய ஸ்கூல். இங்கே வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணணும். அதாவது பைபிள், பைபிள் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுது. தட்டி 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 தட்டி, அதாவது வந்து உடல் மனம் ஆவி சோற தட்டி 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 நீங்கள் சோர்ந்து உக்காந்தாச்சுன்னா அவள் படக்குன்னு கதவு திறந்துடும். நீங்கள் தட்டாமல் திறக்காது, ஆனால் தட்டினதுனால திறக்காது. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பெண்கள் விஷயத்துலேயும் ஆண்களுக்கு நடக்கிற மேட்டர். அதாவது இவன் எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளோ என்ன காதலோடு கசிந்து உருகி என்னென்ன லந்து கொடுத்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது. இது காதலாச்சும் பரவாயில்ல, சில பெண்கள் வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற கேஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி விட்டாலும் விடும். ஆனால் இந்த பலானா மேட்டரில் வந்து இது வேலைக்காகாது. இந்த 30 வயதுக்குள்ளாக இயற்கையே வந்து இவனை வந்து நல்லா லோட் பண்ணியிருக்கு, லோடட் கன் மாதிரி இருக்கான் இவன். அந்த நேரத்தில் இன்னொரு 6 குண்டை லோட் பண்ண ட்ரை பண்ணணும் வைங்க, என்னாகும், முன்னாடி இருக்கிற குண்டு வெளியே வந்துடும். அதான் வந்து ஸ்வப்னஸ்கலிதம். இப்போ இந்த 30 வயது வரையில் ஆணுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு என்னமோ, அது என்னது, ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பெண்களை பார்க்கும்போது. இப்போ நான்லாம் கூட யோக்கியம் கிடையாது, நான் கூட வந்து கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன், என்னது என்ன வரும், சிறகின்றி ஏதோ வரும், வந்தவளோ வெங்காயம் எல்லாம். அது என்னடானா அந்த எஃபெக்ட், அது வயசு வயசு ஏஜ் ஃபேக்டர். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஆணை போலவே பெண்ணும் ஒரு உயிர், அவ்வளோதான். இப்போ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உடல் உபாதைகளும் பெண்களுக்கும் இருக்கும். அது நம்ம மாதிரி தான் இதுவும் அப்படின்னு இவனுக்கு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு 30 முடிஞ்சு போகுது. அதனால தான் 30க்கு மேலே சுக்கரதசை வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த 30க்கு மேலே வந்து டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும்.
எல்லாம் இவ்வளோதான். இதில் வேறு வந்து அரிசி வேலை, இந்த என்னது இஎம்ஐயா, அது இந்த ஹவுசிங் லோனு, வெஹிக்கிள் லோனு, இது இதெல்லாம் மண்டையில் வரும்போது பேட்ரி வந்து போயிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்து சுக்கிரதசை வந்தா அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் இந்த எதிர்ப்பால் கவர்ச்சி, இப்போ வந்து ஒரு ஆண்மகன் 18-30 அவன் ஒரு வேளை உண்மையிலேயே கூட அந்த பாப்பா நல்லா கணக்கு போடுது, நாம் கணக்கை கற்றுக்கணும்னு கூட போயிருக்கலாம், அந்த பொண்ணு நல்லா பாடுது, நாமளும் பாட கற்றுக்கலான்னு போயிருக்கலாம். ஆனால் உலகம் என்ன சொல்லும், அலையறான்னு தான் சொல்லும். இதே வந்து 30 மேலேன்னா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் காட்சி எல்லாம் முடிஞ்சிருக்கும், இவனும் தலையில் சொட்டைக்கிட்ட வாங்கியிருப்பான், அரிசி விலை என்னான்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்புவாங்க, இந்த ஆண் பெண் நட்பு ஊடாடுதல் இன்ட்ராக்ஷன் இது வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதே போல் எவனொருவனுடைய மனதில் அந்த பாலியல் நோக்கங்கள் வேட்கை இல்லையோ, அங்கே வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த பாலியல் தவிர்த்த மற்ற விஷயங்களில், அது கதையோ கவிதையோ இலக்கியமோ ராக்கெட் டெக்னாலஜியோ, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எந்த சிக்கலும் இருக்காது. இதனால தான் வந்து குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிட்பிட்ஸ் வந்து ஒரு 100-200 வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன், இனி வச்சு செய்வோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.